ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அம்மா வந்து என்ன விஷயம்டா, என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாச்சும் எதாக இருந்தாலும் வீட்டில் பேசாமல் எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க, என்ன திடீர்னு எனக்கு வேறு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நார்மலாக ஒரு விஷயந்தான், நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயந்தான், இது ஒரு பெரிய விஷயம்னு நீ நினச்சிக்கிட்டு வீணாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நீ வந்து என்கிட்ட சண்டை போடாமல் நார்மலாக வந்து இருமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி சொல்லுடா, எதாக இருந்தாலும் சொல்லு, எதாக இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட நான் சொல்ல ஆரம்பித்தேன், நீ வந்து இப்போ கோவப்படுறம்மா அக்கா விஷயத்தில், அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீ வந்து யோசிச்சு பாருமா எதாக இருந்தாலும். ஏன்னா வந்து அவங்க முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க தான், அவசரப்படுத்தினாங்க, இருந்தாலும் இப்போ அவங்க அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நாளைக்கே நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணி அவங்கள வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சுன்னா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ அவசரமாக இது பண்ணதுனால தான் ட்ரீட்மெண்ட் பார்க்காம போயிட்டோம், ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருந்ததுனால தான் இந்த பொண்ணுக்கு இப்படி வீட்டுக்காருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு அக்கா மேலே கோவப்படுவாங்கம்மா. நாளைக்கு அக்கா வந்து அவங்க ஏற்றுக்காததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்க குடும்பத்துக்குள்ள நாளைக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தும் ஒரு நிம்மதி இருக்காது, நம்ம பொறுத்தது தான் பொறுத்துட்டோம், இன்னும் ஒரு 4-5 மாதம் தானம்மா சமாளிப்போம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அம்மாவும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க. நீயே கொஞ்சம் யோசிச்சு வரும்மா, நமக்கே நானே இப்போ ஒரு பொண்ணை இது பண்ணுறேன், நம்ம அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா நீ வந்து சம்மதிப்பியா, அது மாதிரி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவியா, இன்னும் 2-3 மாதம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே நீ சொல்லுவேன். நமக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயம்னு சொல்லக்கூடாது, நாளைக்கு வந்து நம்மளால் அவங்க வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா, அதனால் நீ வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து இது பண்ணிட்டோம், இன்னும் 4-5 மாதம் தானே போயிட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை, நம்மளும் இன்னும் கொஞ்சம் காசுன்னு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா வீடெல்லாம் நம்ம கொஞ்சம் சீர் பண்ணி ரெடி பண்ணிக்குவோம் கல்யாணத்துக்குள்ளே, ஏன்னா இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது, மேலே வந்து செவரெலாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணோன்னா வர்றவங்க போகிறவங்கலாம் வந்து தங்குறதுக்கு ஒரு ரூம் மாதிரி சைடில் எடுத்துருவோம், ஏன்னா அக்காலாம் கல்யாணம் வந்துச்சுன்னா தங்குறது பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து ரூமெல்லாம் எடுத்து கொஞ்சம் வீட்டையும் வேலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த டைம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும், அதனால் நீ எதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டு அக்கா வந்து இப்போ வீணா நீ சண்டை போடாத, அக்கா ஏற்கனவே வந்து மன கஷ்டத்தில் இருக்குது, விரும்பியும் நம்மளுக்கு வந்து இந்த வாழ்க்கை எப்படி இருக்கே, இது மாதிரியெல்லாம் உடம்பு முடியாமல் இருக்குது, நாளைக்கு என்ன சொல்லுவாங்களோன்னு அக்கா பல குழப்பத்தில் இருக்குது, நீ தான் ஆறுதல் சொல்லணும் அக்காவுக்கு, அதை விட்டுட்டு நீயே வந்து திரும்ப திரும்ப அதை திட்டிகிட்டு இருந்தேன்னா என்னம்மா, கொஞ்சம் நாச்சும் யோசிச்சு பாருமா, நீ தாம்மா அந்த நேரத்தில் அக்காவுக்கு வந்து துணையாக இருக்கணும், நம்ம தான் ஆறுதலாக பேசணும் பண்ணணும், நானே வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நீ புரிஞ்சுக்க, நான் தானே கஷ்டப்படுறேன், வேலை பார்த்தேன், உனக்கே தெரியும், இப்போ 7-8 மாதமாக நான் தூங்கினேனா வேலைக்கு போகிறது, அதுக்கப்புறம் வர்றதே 3-4 மணி நேரம் தான் தூங்குவேன், வந்துட்டு சாப்பிட கூட இல்லாமலாம் வேலை பார்த்தேன், எதுக்காக அக்காவுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்கணும், ஏன்னா நம்மளை சேர்ந்தவங்களாம் ஒன்றும் சரியாக இல்லை, நமக்கு எதுவும் உதவி பண்ணுறதுக்கு இல்லைங்கிறதுனால தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ இப்போ இந்த லாஸ்ட் நிமிஷத்தில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணேன்னா நம்ம சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பாரு ஏதோ பிரச்சனை போல இருக்குது ஏதோ இது அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஏதாச்சும் கதையை கட்டி விட்ருவாங்க, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தாம்மா வந்து நான் வந்து பொறுமையாக இது பண்ணுறேன், அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் வந்து நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு பாரு, வெளியில் உள்ளவங்கள்ட்டையோ பக்கத்து வீட்டிலையோ யாருக்கிட்டையும் நீ சொல்கிற விலை வச்சுக்காத, அது அப்படியே வந்து நம்ம சொந்தக்காரவங்களுக்கு அப்பாவோட அண்ணனுக்கு அப்புறம் வந்து உன்னோட அக்காவுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் போகும், பக்கத்து வீட்டில் அந்த மல்லிகா அக்காட்டையெல்லாம் வந்து நீ பேசிக்கிட்டு இருக்காத, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசினானா அவங்க வந்து ஃபோன் பண்ணி இவங்கக்கிட்டெல்லாம் சொல்லுவாங்க, நானே உன்கிட்ட சொல்லலை, இத்தனால அவங்கள வந்து 2-3 தடவை வந்து நான் வந்து நம்ம பெரியப்பாவோட வீட்டுக்கிட்ட வந்து நானே பார்த்துருக்கேன், வேலைக்கு போகிறப்ப வந்து நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க, வீட்டுக்குள்ளே போய் ரொம்ப நேரம் பேசிகிட்டுலாம் இருந்திருக்காங்க, ஏன்னா அவங்க வீட்டுக்கு எதுக்கு சர்வீஸ்க்கு போனப்போ நான் பார்த்துருக்கேம்மா, நான் அதெல்லாம் சொன்னது கிடையாது, இவங்க இங்கே உள்ள விஷயத்த அப்படியே போய் அவங்கள்ட்ட சொல்கிறது அவங்களுக்கு அது மூலியமாக தான் வந்து நம்ம வீட்டில் இந்த நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுது, அதனால் நீ நல்லவங்க நினச்சி அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் நீ உளறி கொட்டாத, நீ வந்து நமக்குள்ளே இருக்க விஷயத்த நமக்குள்ளேயே முடிச்சுக்க பாரு, இந்த விஷயத்தையெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காத, நீ அக்கா வந்து நல்லபடியாக நடந்துக்கம்மா, அவங்க இருக்கிறது இன்னும் 4-5 மாதம் தான் நம்ம வீட்டில் இருப்பாள், அப்புறம் கல்யாணம் ஆகி போயிட்டா எப்போயாச்சும் தான் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறா, இருக்கிற வரைக்கும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடு, பண்ண செய், அது மாதிரி பண்ணுமா, எதாக இருந்தாலும் நம்ம தான் சமாளிக்கணும், எனக்கு இருக்கிற ஒரு பொறுமை கூட உனக்கு இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அம்மா அவங்களோட தவிர உணர்ந்தாங்க,
ஆமாண்டா, நீ சொல்கிறது ரைட்டு தானே. நான் எல்லாரையும் நல்லவங்க நினச்சிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுரா தான் பாதி வீட்டில் பிரச்சனை காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த ஒரு பகுதியில் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.